புரோஹிதரும் குருவும் அந்த தர்ம வியவஸ்தையை இங்கே சொல்ல காரணம், குறிப்பிட்ட ஸ்லோகத்தில் ராஜாவின் புரோஹிதர் சிஷ்யனின் குரு என்பதாக புரோஹிதரையும் குருவையும் வெவ்வேறு ஆசாமிகளாக சொல்லியிருப்பதுதான். ராஜபாபம் புரோஹிதம், சிஷ்ய பாபம் குரும். அப்படியானால் குரு வேறே, புரோஹிதர் வேறேயா? குரு என்ற இந்த ஸ்லோகத்தில் சொல்வது இங்கே மாத்திரமில்லை, பொதுவாகவே அநேக இடங்களில் சொல்வது பால்யத்தில் உபநயனம் ஆனதும் எவரிடம் போய் ஒருத்தன் குருகுல வாசம் செய்து படிப்பானோ அவரைத்தான். அவர் கிரகஸ்தரே என்றாலும் ரொம்ப பூர்வ காலங்களில் அவர் காட்டில் இருந்து கொண்டிருந்தார். நாட்டிலிருந்து சிஷ்யர்கள் அங்கே போய் கூட வாசம் பண்ணி வித்யாபியாசம் செய்தார்கள். அதற்கப்புறம் அவர் காட்டில் இல்லாவிட்டாலும் சிஷ்யர்களாக வந்தவர்களின் வீடுகளோடு சம்பந்தப்படாமல் ஒதுங்க தனியாக குருகுலம் வைத்து கொண்டு பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். வெளியூரிலிருந்தும் பசங்கள் அவரிடம் வந்து படிப்பார்கள். படிப்பானதும் காட்டு குருகுலம், நாட்டு குருகுலம் எதுவானாலும் அதை விட்டுவிட்டு சிஷ்யர்கள் அகத்திற்கு போய் கல்யாணம் கார்த்திகை செய்து கொண்ட கிரகஸ்த கர்மாக்களை செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்போது அவற்றை அவர்களுக்கு செய்விக்க வேறே புது குருமார் வேணும் தானே. அப்படி ஏற்பட்ட இரண்டாவது குருவுக்குத்தான் ஜெனரலாக புரோஹிதர் என்றே தனிப்பெயர் கொடுத்து வைத்தது. பொது ஜனங்களாக உள்ள கிரகஸ்தர்கள் பல பேருக்கு ஒருவரே புரோஹிதராக இருப்பார். ஆனால் ராஜாவுக்கு தனியாக ஒருவர் அப்படி இருப்பார். ராஜாவும் பால்ய தசையிலேயே காட்டிலேயோ நாட்டிலேயோ ஒதுக்குப்புறத்திலேயே இருந்த குருவிடம் போய்த்தான் வித்யாபியாசம் பண்ணி திரும்பியிருப்பான். ராஜாவான அப்புறமும் கூட அவனுக்குள்ள வசதியினால் அவரை அவ்வப்போது அன்றென்றும் கூட ரத்தம் அனுப்பி வரவழைத்து அட்வைஸ் கேட்டுக்கொள்வான். ராமாயணத்தில் வசிஷ்டரை அயோத்தி ராஜசதஸில் அடிக்கடி பார்க்கிறோமோல்லையோ. ராஜா அரண்மனையில் தனக்கென்றே தனியாக வேறே ஒரு புரோஹிதர் வைத்துக் கொள்வதாகவும் நிறையவே இருந்திருக்கிறது. இப்படி நாட்டிலேயே இருந்து கொண்டு வயசுக்கு வந்துவிட்ட ராஜாவுக்கு அட்வைஸ் பண்ணுபவரைத்தான் ஸ்லோகத்தில் புரோஹிதர் என்றும் மற்ற குருமார்களை எல்லாம் குரு என்றும் வித்தியாசப்படுத்தி சொல்லியிருக்கிறது. ஆகக்கூடி புரோஹிதரும் குருதான். குரு செய்வதான நல்வழி காட்டும் கடமையை செய்பவர்தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள், குறிப்பிட்ட காரியத்திற்காக ஏற்பட்டவர். ஒருத்தனுக்கு வருங்கால ஹிதத்தை முன்னதாக எடுத்துச் சொல்பவர் புரோஹிதர் என்று நிர்வச்சனம், பத இலக்கணம். அப்படி சொல்வதையே அவன் மனசுக்கும் பிடித்தமான முறையில் ஹிதமாக சொல்கிறவர் என்றும் சேர்த்து கொள்ளலாம். தற்காலத்தில் நாம் வித்யாபியாசத்திற்கு புரோஹிதரிடம் போவதில்லை. இப்போது நமக்கு தெரிந்த புரோஹிதர் பண்ணி வைக்கிற வாத்தியார்தான். ஆதி நாளில் குருகுலத்தில் படிப்பு முடிந்து வந்து விவாகம் பண்ணி கொண்டவனுக்கும் வேத கர்மாக்கள் சின்ன இஷ்டிகளிலிருந்து பெரிய யாகங்கள் வரையிலானவை சொல்லிக் கொடுத்து பண்ணி வைப்பதற்கு ஒரு குரு இருக்கத்தான் செய்தார். இப்போது எல்லாம் தேய்ந்து கல்யாணம், அப்பர காரியம், உத்தர கிரியை, ஆவணி ஆவட்டம், பூநூல் கல்யாணம், இப்படி சிலது பண்ணுவிக்க ஒருத்தரை வைத்து கொண்டிருக்கிறோம். இவர்தான் இப்போது கொஞ்சத்தில் கொஞ்சம் நமக்கு குருஸ்தானம். அந்தந்த சடங்காவது நாம் ஆச்சாரிய முகமாக பண்ணுவதற்கு அவர்தான் இருப்பதால் அந்த ஸ்தானம். அவரும் முன்னதாக புரோ அகத்துக்கு வந்து எப்போது அப்பா ஸ்ராத்தம், எப்போது வரலட்சுமி விரதம் என்று சொல்லிவிட்டு போகிறார். ஆனால் அது அகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஹிதமாயிருக்குமா என்பது சந்தேகம். ஒரு விஷயத்தில் அநேக புரோஹிதர்கள் ரொம்பவும் ஹிதர்களாக இருப்பதாக கேள்வி. கிரகஸ்தர்கள் எத்தனை அசாஸ்திரியமானதையும் சாஸ்திரோக்தம் என்ற பொய் ஜோடனைக்குள்ளே பண்ண ஆசைப்பட்டாலும் அவர்கள் மனசுபடியே இன்னும் கூட தைரியம் கொடுத்தும் பண்ணி வைப்பது, அவர்கள் இஷ்டப்படி சௌகரியப்படி கர்மாக்களை குறைத்து பண்ணுவது, வேளை காலம் தப்பி பண்ணுவது என்பதிலெல்லாம் ரொம்ப ஹிதமாய் இருப்பதாக கேள்வி. முன்னாள் புரோஹிதர் எதுதான் நிஜமாகவே ஹிதமோ அதையே கேட்கவும் ஹிதமாக சொல்வார். சொல்கிறவர் என்றால் சொல்லி அதோடு விட்டு விடுகிறவர் இல்லை.
தாம் சொன்னபடி சிஷ்யன் செய்யும்படியாகவும் தூண்டி விடுவார். அந்த சக்தி அவருக்கு இருந்தால்தான் குரு என்ற பெரிய பெயர் பொருந்தும்.